بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، أنبارند إسلامي أروبكالي الله في نلدي آرخلي تهاري أيو إس ولنغم نتشندنين أوداك إنم أرو ثلائبيل أرو سلا وريانجلي بخيرند كل ودتك واي بلتة الله كي بخلاني توم الحمد لله. غني تكريا أروبكالي الله في نلدي آرخلي نام இன்று பல்வேறுபட்ட சோதனைகளால் தாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை முஸ்லிம்களுக்கு மத்தியில் கண்டு கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹுவின் உதவி இப்பொழுது எமக்கு வராதா? சோதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. பல்வேறுபட்ட அடக்குமுறைகளுக்கு நாம் ஆளாக்கப்படுகின்றோம். அல்லாஹ் நம்மை இன்னும் கண்காணிக்கவில்லையா என்பதாக நாம் யோசிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். உலகளாவிய ரீதியில் எந்த ஒரு பிரிவுகளுக்கும், அதாவது அல்லது எந்த ஒரு சித்தாந்தத்துக்கும், எந்த ஒரு மத கோட்பாடுகளுக்கும் இல்லாத ஒரு அடக்குமுறை கையாளப்படுகின்றது என்று சொன்னால் அது இஸ்லாத்துக்கு எதிராகத்தான். இந்த சோதனைகள் ஏன் முஸ்லிம்களுக்கு மட்டும் என்று சொன்னால், அல்லாஹ் யாரை தெரிவு செய்கின்றானோ, யாருக்கு நலவை நாடுகின்றானோ, அவர்களுக்கு அல்லாஹ் சோதனையை கட்டாயப்படுத்தியிருக்கின்றான். நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் எப்படி சோதித்தான் என்பது நாம் வரலாற்றின் ஊடாக படித்திருக்கின்றோம். நபி முஹம்மது சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்யும் பொழுது அல்லாஹ் எவ்வாறு சோதித்தான் என்பதை நாம் கட்டறிந்திருக்கின்றோம். நபி முஹம்மது சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழக்கக்கூடிய, அவர்கள் தாய் இழந்தார்கள், தந்தை இழந்தார்கள், மனைவி இழந்தார்கள், அவர்கள் பண செல்வத்தை இழந்து அல்லாஹ் அவர்களை தாய்ஃப்க்கு செலுத்தினான். இப்படி வரலாற்று செய்திகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், அவர்கள் வாழ்நாளில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆறு குழந்தைகளுடைய ஜனாசாவுக்கு பங்கு கொண்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவு தியாகங்கள், அவர்களுடைய யுத்த கலங்களில் அதாவது பள்ளி ஷஹீதாக்கப்பட்ட செய்திகள், இன்னும் அவர்கள் தாயிஃபில் கல்லால் அடித்து துரத்தப்பட்டக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒரு மனிதனை, ஒரு அடியானை அல்லாஹ் நேசிப்பதாக இருந்தால் சோதிப்பது அல்லாஹுடைய நியதி. சுன்னத் அல்லாஹ் இல்லத்தி கதஹரத் மின் கபலிக்கும் வலம் தஜிதுலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹுடைய நியதி இப்படி தான். இது அல்லாஹ் யாருக்காக வேண்டியும் மாற்ற மாட்டான். முதலாவது அல்லாஹ் தெரிவு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சோதனை வாக்களித்திருக்கின்றான். ஐயுன்னாஷி அஷதுல் அம்பியா, அல்லாஹு ரபுல் ஆலமீன் அல்லாஹுக்கு விருப்பமான நபிமார்களை கூட அல்லாஹ் சோதனை மூலமாகத்தான் சுத்திகரிப்பு செய்கின்றான். அதுக்கு பிறகுதான் சர்டிஃபிகேட் கால இனி ஜாயிலு கலின்னாசி இமாமா என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதற்கு முன்னால் அவர்களையும் அல்லாஹ் சோதித்தான். ஏன் நாங்கள் சோதிக்கப்படுகின்றோம் என்று சொன்னால், சூரா புரூஜித் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகின்றான். இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத்தி சும்மலம் யதூபு ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம் வலஹும் அஸாபுல் ஹரீக். அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்கின்றான், என்ன ஒரு மொமின்களுக்கு, ஆணோ பெண்ணோ மொமின்கள், அவர்களுக்கு ஃபித்னாக்கள் ஏற்படுகின்றது, சோதனைகள் அல்லது அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு பிரச்சனை, அவர்களை சுட்டு தீக்கரையாக்குகின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் மொமீன்கள் ஈமான் கொண்டதற்காக வேண்டிய தவிர வேறில்லை. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஈமான் கொண்டு விட்டால் அவர்களுக்கு சோதனை நிச்சயம். ஆனால் இவர்களை சோதிக்கக்கூடியவர்களை, இவர்களை தண்டிக்கக்கூடியவர்களை, இவர்கள் நிராசையாகிவிட வேண்டாம். இவர்களுக்கு அல்லாஹ் இந்த காரியத்திலிருந்து அவர்கள் தௌபா செய்து மீளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான், உலகத்திலும் இழிவுபடுத்துவான், மறுமையிலும் அல்லாஹ் நரகத்துக்குரியவர்களாக ஆக்குவான். எனவே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஈமான் கொண்ட முஃமின்களுக்கு கண்டிப்பாக சோதனை வந்தே தீரும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னும் திருமறை குர்ஆனில் பேசும் பொழுது சொல்கின்றான், அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கபலிக்கும் மஸத்ஹுமுல் பஅஸா வல் தர்ரா. சோதனைகள் இல்லாமல் வெறுமனே நேராக உங்களுக்கு வெற்றியாளர்களாக, சூனத்துக்குரியவர்களாக மாற ஏலும் என்று நினைச்சு கொள்ளாதீங்க. முன்னைய சமுதாயங்கள் நெருப்பு அதாவது கிடங்குகளில் போடப்பட்டாங்க, அதாவது அவர்களை இரும்பு சீப்புகளால் வாரப்பட்டாங்க. இப்படி அதிகமான சோதனைகள், அவர்களுடைய பொருளாதார தீக்கரையாக்கப்பட்டுச்சு, அவர்களுடைய பொருளாதாரம் சூறையாடப்பட்டுச்சு, அவர்கள் பசிப்பட்டணியால் வாடினார்கள். அத்துணை தியாகங்களும் செய்யாமல் லேசாக சூனத்துக்குரியவர்களாக ஆகிவிடலாம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். எனவே சோதனை என்பது கண்டிப்பாக அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களுக்கு சோதனை வந்தே தீரும். நமக்கு இன்று நாம் இப்படி இருக்கின்றோம், ஏதோ நாம் அல்லாஹுக்கு நேசத்துக்குரியவர்களாக மாறுகின்றோம் என்று சொன்னால் நம்மை அல்லாஹ் இதைவிட பெரிய ஒரு சோதனையில் சோதிப்பான். ஒவ்வொருவரும் நாம் அல்லாஹுவின் பக்கம் நெருங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சோதிப்பான், ஆனால் விடுவிக்கவும் செய்வான். சோதனையில் நாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை அதற்கும் ஒரு சுலுவேஷனை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். எனவே நாம் சோதனையின் போது பயந்துவிடக்கூடாது. நாம் சோதனையின் போது பொறுமையை இழந்துவிடவும் கூடாது. அல்லாஹ் சோதிப்பது என்ன, யார் உண்மையாளர் யார் பொய்யர்கள் என்பதையும் அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ரபுல் ஆலமின்
சோதிக்கின்றார் என்ற செய்தி சூர அன்கபூத் 29வது அத்தியாயத்துடைய 2வது வசனத்தில் அஹசிபன் நாசி ஐயுத்ரக்கு ஐயக்குழு ஆமன என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் எல்லாம் சொல்லும்போது சொல்கின்றான். சோதிக்கிறது காரணம் உண்மையாளர்கள் யார், யார் இதில் பொறுமையாக இருக்கின்றார்கள் என்பதை காண்பதற்காக வேண்டி நாம் சோதிக்கின்றோம். சோதனையில் வெற்றி பெறாமல் அல்லது சோதிக்கப்படாமல் நேராக சுவனம் உங்களுக்கு சும்மா ஈமான் கொண்டோம் என்று சொன்னதால் உங்களுக்கு கிடைச்சிடுமா என்று அல்லாஹ் கேட்குகின்றான். ஆக கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சோதனையின் போது மனம் தளர்ந்து விடாமல் நாம் சோதனைகளை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு உண்மையாளர்களாக அல்லாஹ்வின் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.